வாட் ஷுட் மென் லேர்ன் ஃப்ரம் விமென்? உமன் கிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டியது இதுதான், ஆனா அவனால அதை ஃபாலோ பண்ண முடியாது. இதெல்லாம் சொன்னீங்களே, தட்ஸ் உமன்ஸ் மெமரி பவர். உமனோட மெமரி பவர் சூப்பர் பவர். நமக்கு ப்ராப்ளம் சார், நம்ம மறந்துடுவோங்க. நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரையும் மறந்துடுவோம். அவங்களுக்கு என்னைக்கோ நடந்ததெல்லாம் கூட ஞாபகம் இருக்கும். இந்த ஒரு மெமரி பவரை மென்னால கண்டிப்பா எடுத்துக்கவே முடியாது அவங்க கிட்ட இருந்து. ஸோ தட்ஸ் அ சூப்பர் பவர். வை தே கேர் மச், வை தே மோர் அஃபெக்ஷனேட் தன் மென் அப்படின்லாம் பார்த்தோன்னா, தே நோ இன் அண்ட் அவுட் வாட் யூ லைக், வாட் யூ டிஸ்லைக், வென் இஸ் யர் பர்த்டே, வென் இஸ் அவர் வெட்டிங் டே. ஒரு சின்ன விஷயம் விடாமல் உங்களுக்கு பிடிச்சது சமைக்கிறதுலேருந்து, உங்களுக்கு பிடிச்சது சர்வ் பண்ணுறது, உங்கள் பிடிச்ச பிளேஸில் போகிறதுல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து, எல்லாத்தையும் உங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுலேருந்து, எல்லாமே பிகாஸ் ஆஃப் அவர் மெமரி பவர். நம்ம எப்போவுமே கெட்ட பேர் வாங்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுக்கு ஓவர் மெமரி பவர். ஓகே, ஸோ அதனால எல்லாத்தையும் மறந்துடுவோம், திட்டு வாங்கிட்டு இருப்போம். அவங்க மெமரி யூஸ் பண்ணுறாங்க, நாங்கள் மனசு யூஸ் பண்ணுறோம் சார். ஸோ இதுதான். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், என்ன கேட்டிங்கன்னா, உமன் இஸ் ஆல்வேஸ் ஃபார் பெட்டர் தென் மென், பிகாஸ் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க பண்ணிவிடுவாங்க, நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க அவங்க செஞ்சுடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில் பவர் இருக்கிறவங்க தான் உமன். நீங்கள் ஐடியாஸ் மட்டும் கொடுத்தா போதும், இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. வாட் இஸ் அ உமன் வாண்ட்? இது உலகத்துல வந்து மோஸ்ட் கஷ்டமான கேள்வி. வாட் இஸ் எ வுமன் வாண்ட்? சோ ஹவ் கேன் வி எக்ஸ்பிரஸ் லவ் டு எ லேடி சார்? ஏ அதுல தான் ஃபெயில் ஆயிட்டே இருப்பமே நம்ம. ஓகே, சோ நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், டு எக்ஸ்பிரஸ் வாட் எவர் இட் இஸ் உங்க மனசுல படுறத தைரியமா சொல்றது தான் எக்ஸ்பிரஸ் பண்றதுன்றது. நீங்கள் சொல்கிறத தயங்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லிடணும். இன்னும் நல்லா இருக்குது உங்களோட காஸ்ட்யூம் நல்லா இருக்குன்னா காஸ்ட்யூம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுங்க. நீங்கள் அழகாக இருக்கிறீங்கன்னா அழகாக இருக்கிறேன்னு சொல்லிவிடுங்க. எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள், வாட் எவர் இட் இஸ் சொல்லிவிடுங்க. இதை சொல்லாமல் இருந்தால் தான் வந்து என்ன, அவங்க வந்து என்னடா நான் இவங்களுக்காக தான் ட்ரெஸ் பண்ணேன், இவங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், ஆனால் எதையுமே அவர் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தோணும்ல. ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் இட். அண்ட் நிறைய பேர் இங்கே வந்து சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கும், அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அம்மா நீங்கள் வச்சுருக்கிறது சாம்பார் தான், ஆனால் சாம்பார் நல்லா இருக்குன்றதை ஏன் சொல்ல மாட்டேறீங்க? ஓகே, அம்மா அத்தனை மணி நேரம் நம்மளுக்கு சமையல் அறையில் நின்றுட்டு இருக்காங்க, செய்யலையான்னு கத்த தெரிகிற நம்மளுக்கு செஞ்சதை பாராட்ட தெரியவே இல்லை. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறது கொஞ்சம் கால அவகாசம் இருந்தாலும், அதுக்கான ஒரு பொறுமை நம்மளுக்கு இல்லாமல் போனாலும், அந்த ஒரு அப்ரிஷியேஷனை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு நாலு நாள் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் படுக்கும் போது தான் தெரியும் நம்ம வீடு எவ்வளோ அலங்கோலமாக இருந்ததுன்னு. நீ எனக்காக என்ன பண்ணிட்டேன்னு ஒரு ஆணை பார்த்து பெண் கேட்கலாம், ஆனால் நம்ம கேட்காமலே ஒரு விஷயம் நடக்கும். அவங்க நாலு நாள் படுத்திருந்தால் தான் தெரியும் நம்ம வீடு எவ்வளோ அலங்கோலமாக இருக்குன்னு. ஏன்னா என்னடா இது பெருக்கலை, என்னடா இங்கே இப்படி துணியெல்லாம் களைச்சி போட்டிருக்கு, என்னடா நம்ம இன்னொரு ஷர்ட் அயன் பண்ணுறது கூட இல்லை. ஸோ இங்கே எல்லாமே களைஞ்சி போயிருக்கோம். சாப்பாடு நம்ம ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வருவோம், அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊட்டி விடுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயம் மிஸ் பண்றோம்னா, அவங்க நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்கடா நம்மளுக்காகன்னு. Not only the house, our life will become a mess without them. சோ அப்பதான் பெண்ணோட அருமை. ஓகே, ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு பெண் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம ஒரு நாலே நாள் இருந்தா நம்ம வீடு வீடாவே இருக்காது, அது ஒரு மேன்ஷனா மாதிரி இருக்கும்.